இது வரைக்கும் நம்ம வந்து மாதவன் ஒரு சாக்லேட் பாயா, ஒரு ஹேண்ட்சம் ஹீரோவா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் இறுதி சுற்று படத்துல எவ்வளவு ஒரு கோவக்காரரா நடிச்சாலும் நிஜ லைஃப்ல அவர் வந்து கொஞ்சம் கோவக்கார தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். எதுனாலன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா அப்கமிங் டைரக்டர்ஸ், அதாவது புதுசா டெபியூ டைரக்டர்ஸ் தான் வந்து அவங்களோட படங்கள்ல எல்லாம் அவர் நடிக்க மாட்டாரா, ஏன்னா அது ஏதாச்சும் சொதப்புறோம்ப்பா, எனக்கு இருக்கிற இமேஜும் போயிடும். அது மட்டும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்க டைரக்டர்ஸ் கிட்டயும் வந்து அவர் அவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்பாரா, என்ன படம், என்ன ரோல் தரீங்க அப்படி இப்படின்னு. ஆமா, பல கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறமா ரொம்ப சூஸியா எடுத்து நடிப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 அப்கமிங் டைரக்டர்ஸ் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. ஓ மை காட், ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு. ஆமா, அவங்களோட படத்தை கதை கேட்டு இவருக்கு பிடிச்சு போய் ஓகேவோ சொல்லிட்டாராம். அது எவ்வளவு கேள்வி கேட்டுலாம் ஓகே சொல்லிருப்பாருங்கன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்கமிங் டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு டெபியூ டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு நம்ம மாதவன். பட் இதுக்கு பின்னாடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. என்ன ஃபிளாஷ்பேக் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பன் படம் இருக்குல்ல, அது ஹிந்தியில வந்து 3 இடியட்ஸ். ஸோ அதுதான் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹிந்தியில 3 இடியட்ஸ்னு வந்த படத்துல மாதவன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடிச்சார், ஒன் ஆஃப் தி லீடா நடிச்சிருந்தார். சோ அதுல என்ன கரெக்டர்னு பாத்தீங்கன்னா, அவர் இன்ஜினியர் படிப்பாரு, ஆனா அவருக்கு போட்டோகிராபி மேல அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவர் வந்து இன்ஜினியர் தான் படிக்கணும். அந்த கரெக்டர்ல நடிச்சார் இல்லையா? சோ இந்த 7 பசங்க இருக்காங்கல்ல, இவங்களும் வந்து வேற ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க தானா, பட் அவங்களுக்கு சினிமால வரணும்னு சொல்லிட்டு ஆசையா. சோ இந்த நண்பன் படம் பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது 3 இடியட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம், மாதவனோட கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு நம்ம சினிமாவும் ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து வந்திருக்காங்க, மேஜர் ப்ரொஃபஷன். அதுக்கு பெரிய சான்ஸ் கொடுத்திருக்காரு நம்ம மாதவன். எஸ், சோ நம்ம கேரக்டர் பார்த்து நல்ல ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்கும் போது நம்மையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படினு சொல்லி இனிஷியேட்டிவா அவர் வந்து இந்த படத்தோட கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதா அக்செப்ட் பண்ணிட்டாரா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த புது டைரக்டர்ஸோட காம்பினேஷன்ல நம்ம மாதவனோட புது ட்ரை வர்க் அவுட் ஆகுதா இல்லையானு. பட் எனி ஹவ், மாதவன் நடிக்கிறார் அப்படின்போது அது வர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஆல் தி பெஸ்ட்.